ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திற்கான பகுதி இயல் ஒன்று கவிதை பேழை என்ற தலைப்பில் கலங்கரை விளக்கம் என்று தலைப்பிட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்று சொல்லக்கூடிய புலவர் பாடிய ஒரு பாடலே இருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் தந்திருக்கிறார்கள். அதாவது இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பாணாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய நூல். அதில் உங்களுக்கு பாடமாக இருப்பது 346 அந்த 46வது அடியிலிருந்து 351வது அடி வரை உள்ள பகுதி உங்களுக்கு பாடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை சொல்வதற்கு முன்னாலே உங்களுக்கு நான் ஆற்றுப்படை என்றால் என்ன என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்து 10 பாட்டு நூல்கள் யாவை என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டு இந்த பாடலுக்குள் நுழைந்தால்தான் உங்களுக்கு அது சிறப்பாக விளங்கும். ஆகையினால் முதல்ல இந்த 10 பாட்டு என்றால் என்ன அப்படிங்கிற செய்தியை சொல்கிறேன். அதாவது நம்முடைய இலக்கிய வரலாற்றில், அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் பழமையான காலம் என்று சொன்னால் சங்ககாலம்தான். அந்த சங்ககாலத்திலே தோன்றிய நூல்களாக எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் 10 பாட்டு 8 தொகை என்ற இரண்டைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த 10 பாட்டு நூல்கள் எவை என்று சொன்னால் முருகாற்றுப்படை, அதாவது திருமுருகாற்றுப்படை, பொருளராற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுதல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். இதற்கு ஒரு வெண்பாவே இருக்கிறது. அதையும் சொல்கிறேன், பிள்ளைகள் இதை தெரிந்து கொண்டால் நல்லது. ஏனென்றால் மேல்வகு போகும்பொழுது பயன்படும். முருகு, பொருணாறு, பான் இரண்டு, முல்லை, பெருகு வள மதுரை காஞ்சி, மறு இனிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10. இந்த மலை கடாம்ங்கிறது மலைவிடு கடாம். இந்த பாட்டை படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உரையில் இருக்கக்கூடிய செய்தி அப்படி அந்த பாட்டில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இதை வரிசையாக சொல்வதை அந்த பாட்டை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பாடலை உங்களால் வரிசையாக சொல்ல முடியுங்கிறதுக்காக அதை சொன்னேன். அடுத்து ஆற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு அருமையான இலக்கியம். அதாவது ஆறுனா வழின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. படை என்றால் படுத்துவது, வழிப்படுத்துவது. இப்போ உதாரணமாக ஒரு பையன் பெரியார் பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டான். எங்கள் மதுரையில் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இறங்கிட்டு அவன் வந்து வழி கேட்குறான். எப்படி யார்கிட்ட வழி கேட்க முடியும்? ஏற்கனவே யார் போய் வந்திருக்கிறானோ அவன்கிட்ட தான் வழி கேட்க முடியும். அது மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போயிட்டு விபூதி குங்குமமெல்லாம் பூசிட்டு ஒருத்தன் அங்கே வர்றான். இவன் இந்த ஊருக்கு புதிது. அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், ஐயா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி எதுன்னு கேட்குறான். அப்போ அவன் வழி தெரிஞ்சவன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், அதுதானங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆட்டோலேயும் போகலாம், அங்கே தள்ளி நின்றீங்கன்னா பேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அதுலேயும் போகலாம், இல்லை நடந்தே போகிறதுன்னு சொன்னால் இப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு பழங்காலத்து கோட்டை மதிலுடைய ஒரு பகுதி ஒன்று இருக்கும், அந்த பகுதியில் நீங்கள் நடந்து அப்படியே போனீங்கன்னா அதாவது நேதாஜி தெருன்னு சொல்லி ஒரு தெரு இருக்கிறது, அந்த தெரு வழியாக போனீங்கன்னா சில நகைக்கடைகள் எல்லாம் இருக்கும், அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அந்த ஒரு இந்த பக்கம் அடுத்து மேலமாசி வீதின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பக்கத்தில் போனீங்கன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே ஒரு புத்தக கடை ஒன்று இருக்குது, NCBH ஒரு புத்தக கடை இருக்குது, அது வழியாக நேராக போனீங்கன்னா
நீங்கள் மேலே கோபுர வாசலுக்கு போகலாம், இல்லை தெற்கு கோபுர வாசலுக்கு போனால் அப்படின்னு சொல்லி இப்படி வழி காட்டுறான் இல்லையா. வழி தெரிந்த ஒருவன் வழி தெரியாத ஒருவனுக்கு வழிகாட்டுவதற்கு பேர் ஆற்றுப்படைன்னு பேர். இப்போ புரியுதா? அப்போ அது மாதிரி இங்கே இந்த நூல் என்ன, பெரும்பாணாற்றுப்படை. அப்போ பாணன் என்று சொல்லக்கூடிய ஒரு கலைஞன், பாணன் என்றால் பாட்டு பாடுகின்ற கலைஞன் என்று பொருள். அப்படி பெரும்பாணன்னா அந்த யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரு பேரியாழ்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு குழந்தைகளுக்கு இப்போ தெரிகிறதுக்கு நீங்கள் அந்த பொருட்காட்சியில் போய் எங்கேயா பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த பேரியாழ்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வீணைன்னு வச்சுக்கோங்களேன், சரஸ்வதி கையில் இருக்கக்கூடிய வீணைன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட யாழை வைத்து கொண்டு இசைத்து பாடல் பாடுகின்ற ஒரு கலைஞன், அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு வள்ளல்கிட்ட போய், அதாவது தொண்டைமான் இளந்தரையன் பேர், அந்த தொண்டைமான் இளந்தரையன் என்று சொல்லக்கூடிய ஒருவன்கிட்ட போய் பொருள் பெற்று அங்கே வருகிறான். இடையில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறான், தன்னை போலவே இருக்கின்ற ஒரு பாணனை, பெரும்பாணனை சந்திக்கிறான். இவன் தொண்டைமான் இளந்தரையன்கிட்ட போய் பாடி நிறைய பணமெல்லாம் பெற்று செல்வங்கள் பெற்று வளமோடு வருகிறான். இங்கே எதிரே வருபவன் ரொம்ப பாவமாக பஞ்சப்பராரியாக, குழந்தைகள்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் இவனும் கிழிந்த ஆடை அணிந்து இப்படி வறுமை நிலையில் வர்றான். அப்போ தொண்டைமான் இளந்தரையன்ட்ட போய் பரிசு பெற்று செல்வ நிலையோடு வருகின்ற பாணன் வறுமை நிலையிலே இருக்கின்ற தன்னை போலவே இருக்கிற பாணனை இடையிலே சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது அவன், உங்களை போலத்தான் நாங்களும் இருந்தோம், இப்போ நாங்கள் தொண்டைமான் இளந்தரையனை பார்த்து அவனை புகழ்ந்து பாடியதனாலே எங்களுக்கு இப்படிப்பட்ட பரிசுகள் எல்லாம் கொடுத்தான், அது மாதிரி நீங்களும் இந்த பாதையில் எல்லாம் கடந்து போனீங்கன்னா அங்கே தொண்டைமான் இளந்தரையன் நீங்கள் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா அவர் உடனே உங்களுக்கு வேண்டிய பரிசெல்லாம் கொடுப்பான், அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் வரலாம் என்று சொல்லி அந்த பாணன் ஒருவன் மற்றொரு பாணனை ஆற்றுப்படுத்துவது, அதாவது பெரும்பாணன் ஒருவன் மற்றொரு பெரும்பாணனை ஆற்றுப்படுத்துவது தான் பெரும்பாணாற்றுப்படை. புரியுதாப்ப? அதனால தான் இங்கே கொடுத்துருக்கார் பாருங்க கீழே உங்கள் புத்தகத்தில், வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுவது. பிறருக்குன்னா ஒரு புலவர் ஒரு புலவருக்கு, ஒரு பாணன் மற்றொரு பாணனுக்கு, ஒரு விரலி மற்றொரு விரலிக்கு, ஆக அந்தந்த கலைஞர்கள் அப்படி ஆற்றுப்படுத்துவதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து உங்களுக்கு இந்த நூலை எழுதிய ஆசிரியரை சொல்கிறார். இந்த ஆசிரியர் என்னென்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார், இது அவருடைய பெயர். கடியலூர் என்பது ஊர், ஊர் பெயர். அவர் பிறந்த ஊருக்கு பேர் கடியலூர்னு பேர். இப்போ மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் அப்படி எப்படி சொல்கிறாங்க, அந்த சாத்தனாருங்கிறது அவர் பேர், சீத்தலை அப்படிங்கிறது ஊர். அது எங்கடா இருக்குன்னா மதுரைங்கிற பெரிய ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, ஆகையினால மதுரை கூலவாணியம். கூலவாணிகம்னா நவதானிய வியாபாரம் செய்கிறவர், ஆக மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்வது போல இங்கே கடலூர் உருத்திரம் கண்ணனார், கடியலூர் உருத்திரம் கண்ணனார். அப்போ கடியலூர் என்பது ஊர், உருத்திரங்கண்ணனார் என்பது அவர் பெயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதில் இவர் பாடிய நூல்கள் பத்து பாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டே நூல்கள், பத்து பாட்டில் மொத்தம் பத்து நூல்கள் யா, ஒவ்வொரு பாட்டும் ஒரு நூல், மொத்தம் பத்து பாடல்கள் ஆனால் பத்து நூல்கள். பத்து நூல்கள்னு சொன்னால் புரியுதா உங்களுக்கு? ஆ, பத்து நூல்கள். அப்போ அதில் இரண்டு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, பெரும்பாணாற்றுப்படை என்ற நூலையும் அவர் தான் எழுதியிருக்கிறார், பட்டினப்பாலை என்ற நூலையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பாணாற்றுப்படைங்கிற நூலை யாரை சிறப்பித்து பாடியிருக்கிறார்னா, தொண்டைமான் இளந்தரையனை சிறப்பித்து பாடியிருக்கிறார். அதுபோல பட்டினப்பாளையை வந்து கரிகால் பெருவளத்தான் என்று சொல்லக்கூடிய மன்னனை புகழ்ந்து பாடியிருக்கிறார். ஆக அங்கே பெரும்பாணாற்றுப்படையிலே பாடப்பட்டிருக்கின்ற அரசன் வேறு, இங்கே பட்டினப்பாளையிலே பாடப்பட்டிருக்கின்ற அரசன் வேறு. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய செய்தி, ஏழாவது குழந்தைகளுக்கு இவ்வளவெல்லாம் தெரியணும்ல, நம்ம தெரிந்து கொண்டால் நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து மேல் வகுப்புக்கு நீங்கள் போகும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு நிறைய செய்திகள் வருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில்
இப்போ உங்களுக்கு ஒரு பாடலில் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எந்த அடியிலிருந்து எந்த அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 346லேருந்து 351 அடி வரைக்கும் உள்ளதில் அந்த காலத்தில் இருக்கின்ற கலங்கரை விளக்கத்தை பற்றி சொல்லுகிறார். அந்த சொல்லே அவள் அழகு பாருங்கய்யா. கலம் அப்படின்னா மரக்கலன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், பழங்காலத்தில் தமிழர்கள் கடல் வாணிகம் செய்திருக்கிறார்கள். எங்கேயெல்லாம் போய், ரோமாபுரியில் வரைக்கும் போயிருக்கிறான், கிரேக்க நாடுகளுக்கு போயிருக்கிறான், இன்னும் பல நாடுகளுக்கு. இன்றைக்கு நாம் சொல்கிறோம்ல முன்னீர் பழந்தீவு, பன்னீராயிரம் கிராம், அதே மாதிரி சுமத்ரா, ஜாவா, இப்படி கடல் கடந்து போய் வாணிகம் செய்தவன் தமிழன். ஆகையினாலே தான் தமிழர்களுடைய காசுகள் அந்த நாடுகளிலே கிடைக்கின்றன என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து அதையெல்லாம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படி கடல் கடந்து செல்லும் பொழுது தான் எங்கே தொடங்கினோமோ அந்த இடத்துல வரணும் இல்லையா. அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த கடற்கரையில் ஒரு விளக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த மெரினா கடற்கரையில் லைட் ஹவுஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த லைட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியதான் கலங்கரை விளக்கு. லைட் ஹவுஸ் என்று சொல்வதிலே அவ்வளவு ஆழமான பொருளே இல்லை. ஏன்னா ஹவுஸ்னா வீடு, லைட் ஹவுஸ்னாக்க வெளிச்சரிய வீடுங்கிற மாதிரி அப்போ தெரியுது அதில் இல்லையா, அதில் அவ்வளோ ஆழமான கருத்து இல்லை. இது என்ன அழகு பாருங்கள், கலம் அப்படின்னா மரக்கலம்னு அர்த்தம், கப்பல்னு அர்த்தம், கரை அப்படின்னா அழைத்தல்னு அர்த்தம். அழைத்தல் அதாவது ஏ கலங்களே, ஏ கப்பல்களே, இங்கே வாருங்கள், இங்கே தான் கரை இருக்கிறது, கரையை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பது போல அந்த விளக்கு எரிகிறதாம். ஆகையினால கலம் கரை விளக்கு விளக்கம். ஆக கலங்களை கூவி அழைத்து இங்கேதான் கடலுக்கு கரை இருக்கிறது என்று சொல்லி விளக்காக இருந்து கொண்டு காட்டிக்கொண்டிருப்பதுன்னு தமிழன் எவ்வளோ அழகான ஒரு காரணப்பெயர் வைத்திருக்கிறான்னு பாருங்க ஐயா. அப்போ தமிழன் எவ்வளோ ஆழமான ஒரு நுட்பமுடையவன் பாருங்க. ஆக அந்த காலத்தில் மரக்கல வாணிகம் செய்திருக்கிறான், அடுத்து கலங்கரை விளக்குகள் வைத்திருக்கிறான் என்ற செய்தியோடு இங்கே நாம் அந்த பாட்டுக்குள்ள போகலாம். இதான் இங்கே சொல்கிறான் பாருங்க, கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்று அப்படின்னு என்ன அர்த்தம், அது நெய்தல்னு பேர். கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு நெய்தல்னு பேர். கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவினாலே கலம் படைத்து, கலம்னா மரக்கலங்கள் படைத்து, அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து இந்த சங்கப்பாடலாகிய பெரும்பான்மையாற்றுப்படை விளக்குகிறதுன்னு சொல்லி அந்த பாடலை சொல்கிறாரு. அந்த பாடலை நான் உரையாகவே அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. தம்பி பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா, இது மனப்பாட பாட்டு, அதுக்காக சொல்கிறேன். அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த பாடல் வந்து முழுவதும் ஆசிரியப்பா என்று சொல்லக்கூடிய பா வகையிலே அமைந்தது. நீங்கள் மேல் வகுப்பு போகும்போது அந்த ஆசிரியப்பாவுடைய இலக்கணம் அதெல்லாம் படிப்பீங்க. இப்போ உங்கள் இலக்கணம்லாம் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அந்த பாடல் மனப்பாட பாடலுங்கிறதுனால ஒரு சந்தத்தோடு நான் அதை ஒரு ஒரு சின்ன இசையில் பாடி காட்டுறேன். கேட்குறீங்களா? சரி. வானம் ஊன்றிய மதலை போல, வானம் ஊன்றிய மதலை போல, ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. வானம் ஊன்றிய மதலை போல, ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. பொன் விண்பொறணி வந்த வேயா மடத்து, விண்பொறணி வந்த வேயா மடத்து, இரவில் மாட்டிய இளங்கு சூடர் நெகிழி, இரவில் மாட்டிய இளங்கு சூடர் நெகிழி. உறவு நீர் அழுவத்து ஓடுகலம் கரையும் துறை. இதை உரை நடையா சொல்கிறேன், உரையில் சொல்கிறேன், உரை நடையா இல்லை உரையில். வானம் ஊன்றிய மதலை போல, அழகான உவமை. வானம் ஊன்றிய மதலை போல, ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. விண்பொற நிவந்த வேயாமாடத்து, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. உறவு நீர் அழுவத்து ஓடுகலம் கரையும் துறை. துறை அப்படின்னா துறைமுகம், மரக்கலங்கள்,
கப்பல்களெல்லாம் சென்று கரை ஒதுங்கி நிற்கின்ற இடம்னு அர்த்தம். அதான் துறை. அந்த துறை கடல் துறை எப்படி இருக்கிறதா பாருங்க, என்ன அழகான உண்மை பாருங்க. வானம் ஊன்றிய மதலை போல. இப்போ குழந்தைகளுக்கு இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் இது விளங்குதான்னு பாருங்க. ஆலமரம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த பையன் சொல்லிட்டான், ஆலமரம் பார்த்துருக்க. அப்போ இந்த ஆலமரத்தில் அடிமரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த அடிமரத்துக்கு பக்கத்தில் கிளைகள்லேருந்து நேராக கீழே அங்கங்கே இறங்கி இருக்கும். அதுக்கு என்னையா பேர் என்னையா? ஆ சொல்லு. சரிதானே, சரிதானே சொல்கிற விழுது. ஆ அருமையாக சொன்னான். இப்படி ஒரு பாட்டே இருக்கியா, சிதலை தினப்பட்ட ஆலை ஆலமரத்தை மற்றதன் மதலையா வேர் ஊன்றியாங்கு அப்படின்னு ஒரு ஓமை இருக்குது. ஏன்னா ஒரு தந்தையினுடைய மரபை காப்பவன் அவனுடைய தனையன் தான். அதுபோல் கரையானால் அரிக்கப்பட்ட அந்த அடிமரம் இருக்க, அந்த அடிமரம் போய்விட்டாலும் அதனுடைய விழுதுகள் அந்த ஆலமரத்தை தாங்கும். இந்த பாட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன், மதலைங்கிறதுக்கு பொருள் விளங்குறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா மதலைன்னா குழந்தைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல என்னவா, வானம் ஊன்றிய, அந்த வானம் என்று சொல்லக்கூடிய தாய் ஊன்றிய மதலை விழுதுகளாக கீழே தொங்க விட்டு இருக்கின்றனவாம். எது பாருங்க, இது மதலை போல எது இருக்குதான், கலங்கரை விளக்கம் இருக்கான். அப்போ அந்த கலங்கரை விளக்கம் வானம் வரை நீண்டு இருக்கிறது. அப்போ வானம் வரை நீண்டு இருக்கின்ற அந்த கலங்கரை விளக்கம் மேலே இருந்து கீழே பார்க்கும் பொழுது வானம் ஒரு தூணை கீழே இறக்கி இருப்பது போல இருக்கிறதா. இந்த இடத்துல மதலைன்னா நீங்கள் தூண் அப்படின்னு வச்சுட்டா உங்களுக்கு எளிமையாக பொருள் விளங்கும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு பிள்ளைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆலமரத்தை சொன்னேன், புரியுதா? ஆகையினாலே அந்த தூண் வானத்திலிருந்து கீழே ஊன்றியது போல் இருந்ததா எது, இந்த கலங்கரை விளக்கம். இது ஒரு செய்தி. அப்ப வானம் ஊன்றிய மதலை போல. அடுத்து ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. சென்னா என்ன அர்த்தம்னா தலைன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட தலைன்னு சொன்னா தலைன்னா நுனிப்பகுதி இல்லையா? அந்த நுனிப்பகுதி எப்படின்னா ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. இப்போ மேலே ஏறணும்னு சொன்னால் எதில் ஏறணும், ஏணியில் தான் ஏறணும். ஏணி உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வீட்லையும் ஏணி வச்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஏணியில் ஒவ்வொரு படியாக மிதித்து 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 வானத்தை நோக்கி ஏறணும். அப்போ மேலேருந்து பார்த்தா அது என்னது, தூண் மாதிரி இருக்குது. கீழேருந்து பார்த்தா வானத்தை நோக்கி போகிற ஏணி மாதிரி இருக்குது. ஆனால் படிகளும் அப்படி தான் அமைச்சிருப்பாங்க. நீங்கள் போய் சென்னையில் அந்த கலங்கரை விளக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுற்று படிகள் அமைத்து உச்சி வரைக்கும் போகலாம். நாளை ஒரு வேளை நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லி ஐயா எங்களுக்கு கலங்கரை விளக்கம் காட்டுங்கன்னு சொன்னால் அவங்க காட்டுவாங்க, சரியா? அப்படி ஏணி சாத்தி ஏற்றரும் சென்னி பின் பொற நிவந்த வேயாமாடத்து. அப்போ கீழே அது தூணாக இருக்குது, மேலேருந்து பார்த்தா விழுதாக இருக்குது. அடுத்து ஏதாவது மேலே வந்து வானத்தில் போர்த்தப்பட்டிருக்காருன்னா ஒன்றும் போர்த்தலை, அதான் வேயாமாடம். அப்படின்னா எந்த விதமான துணிகளாலோ அல்லது வேறு எந்த பொருள்களாலோ அது அடைக்கப்படவில்லை, அடைக்கப்பட வேயா மாடம். மாடம்னா மேற்பரப்புன்னு அர்த்தம், புரியுதா? விண் பொற நிவந்த அப்படின்னா வானத்தை முட்டி கொண்டு நிற்கிறது. இது கவிஞருடைய கற்பனை. ஏன்னா வானம்ங்கிறது எல்லை இல்லாத வெளிப்பரப்பு, அதை போய் முட்டுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஆனாலும் அவ்வளோ உயரமாக இருக்கான், அது ஒரு வகையான உயர்வு நிவர்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி விண்புற நிவந்த வேயாம் அடுத்து பகல்ல அது எரியாது. எப்போ எரியும், இரவில் மாட்டிய. ஏன்னா அந்த கலங்கரை விளக்கத்தில் இருக்கின்ற விளக்கை ஏற்றுவதற்கென்றே ஒருவரை நியமித்திருப்பார்கள். அவர் என்ன செய்வார்னா, மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த உடனே மேலே ஏறி சென்று என்ன பண்ணுவான்னா, இலங்கு சுடர், நல்ல ஒளி வீசக்கூடிய
ஒளியை ஏற்றுவார்கள். அப்போ அந்த காலத்தில் எதில் ஏற்ற முடியும்? ஒரு பெரிய ஒரு மண் சட்டி அல்லது வெண்கலத்தான சட்டி அல்லது தாமிரத்தாலான பெரிய சட்டி இருக்கும். அந்த சட்டி முழுவதும் என்ன செய்திருப்பாங்கன்னா எண்ணெய் நிரப்பி இருப்பார்கள். அதாவது உங்களுக்கு அது புரிவதற்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். விளக்கு நெய்ன்னு சொல்கிறது, விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறது. ஏன்னா அதுதான் நீண்ட நேரம் பிடித்து எரியக்கூடிய ஒரு விளக்குக்கு ஊற்றுவதனாலேயே அதற்கு பேர் விளக்கெண்ணெயின்னு பேர். ஓடு களம் கரையும் அப்படின்னா அந்த கடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற களத்தை கரையும் அப்படின்னா கூவி அழைக்கும் என்று பொருள். கூவி அழைக்கின்ற துறை எது? இந்த கலங்கரை விளக்கம் அமைந்திருக்கின்ற அந்த துறை, துறைமுக கரை என்று சொல்லுகிறார். ஆக துறைமுக கரையிலே இருக்கின்ற ஒரு கலங்கரை விளக்கத்தை இப்படி வர்ணித்து பாடி அப்படிப்பட்ட சிறந்த நகரத்தை உடையதுன்னு பின்னால் நிறையா வர்ணிக்கிறாரு. அது எதிர்காலத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது படித்து கொள்ளலாம். இப்பொழுதைக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, தொழில்நுட்பத்திலே தமிழர்கள் அந்த காலத்திலேயே கப்பலிலே வாணிகம் செய்து கப்பலிலே மீன்பிடித்து அவர்கள் கரைக்கு திரும்புவதற்கு இந்த கலங்கரை விளக்கம் என்ற தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருந்தார்கள் என்பது மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் போதுமானது. இந்த பாடலை மீண்டும் படிக்கிற மனப்பாட பாட்டுங்கிறதுனால, வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய எற்றரும் சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகலம் கரையும் துறை. அவ்வளவுதான். வணக்கம் நண்பர்களே, இதுவரை நம்ம கிரீன் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி.